நல்லது இந்த காலை நேரத்திலும் இந்த வீடியோவின் மூலமாய் இணைந்து கொள்கிறதான ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது இந்த மாதத்துக்கான தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். உங்களிடத்தில் வேதாகமம் இருந்தால் ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை. இந்த அதிகாரம் உண்மையாகவே நம்முடைய நாட்களுக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது பின்பதாக நீங்கள் இந்த அதிகாரத்தை, இந்த வேத பகுதியை நீங்கள் தியானிக்கலாம். மிகவும் அழகான தேவனுடைய சத்தியங்களை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த அதிகாரம் ஏன் முக்கியம் என்று சொன்னால், இஸ்ரவேலின் வரலாற்றிலும் அதாவது இஸ்ரவேலின் ராஜ்யத்திலே மிகவும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டதான ஒரு தீக்கதரிசியை இந்த வேத பகுதி அறிமுகப்படுத்துகிறது. எலியா எங்கே இருந்து வருகிறார் என்பதை அது அறிமுகப்படுத்தினாலும், இதற்கு முன்பதாக எலியா என்ன செய்தார், எங்கே இருந்தார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லவில்லை. முதலாவது நாம் எங்கே அவரை சந்திக்கிறோம் என்று சொன்னால், ஒரு ராஜாவுக்கு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்பதாய் வந்து அவர் கட்டளையிடுகிறார், இதற்கு பின்பதாக தேசத்திலே மழை பெய்வதல்ல, சில நாட்களுக்கல்ல, அநேக வருடங்களுக்கு தேசத்திலே மழை பெய்வதல்ல, மீண்டுமாக தேசத்திலே எப்பொழுது மழை பெய்கிறது என்றால் மிகவும் உறுதியாக வைராக்கியமாக பயமில்லாமல் அவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தை மீண்டுமாக உங்களுக்கு வரும் பொழுது, நான் கட்டளையிடும் பொழுது மாத்திரமே மீண்டுமாக இந்த தேசத்திலே மழை பெய்யும் என்று சொல்லி. இதுதான் இந்த இந்த சம்பவத்தின் பின்னணி. இதை நாம் வாசிக்க போகிறோம். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே தெஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றாண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றாண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். வேத பகுதியில் 2வது வசனத்தை நாம் சற்று கவனிப்போம். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஆகாப்புக்கு கட்டளையிட வேண்டியதையும் ஆகாப்புக்கு சொல்ல வேண்டியதையும் அவன் சொல்லி அவன் கடந்து வரும் பொழுது மீண்டுமாக கர்த்தருடைய சத்தம் எலியாவுக்கு வருகிறது. அதாவது மழை பெய்யாதது என்று சொன்னால் அது ஒரு பஞ்சகாலத்திற்குள்ளாய் தேசம் போகும் பொழுது எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, கேரித் ஆற்றண்டையிலே போய் நீ மறைந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பஞ்ச காலத்திலும் உன்னை நான் போஷிக்க போகிறது ஒரு காகத்தை கொண்டு, ஒரு காகத்தை கொண்டு காலையிலும் மாலையிலும் ஒரு அப்பத்துண்டை உனக்கு தரும்படியாக, ஒரு இறைச்சியை கொண்டு வந்து தரும்படியாக, அந்த ஆற்றண்டையில் இருக்கிறதான தண்ணீரை குடித்து உன்னை நான் போஷிக்கும்படியாக இப்பொழுது தேவனுடைய வார்த்தை 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் எலியாவுக்கு வருகிறது. அதை கடைபிடித்து அதற்கு கீழ்ப்படிந்து எலியா நடக்கிறார். இது ஒரு அழகான ஒரு அனுபவம். சில நேரத்தில் நம்முடைய நினைவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவமாக இருக்கிறது என்றால், காகத்தை கொண்டு ஆண்டவர் எலியாவை போஷிக்கிறார். எப்பொழுது? சாதாரணமான நாட்கள் அல்ல, இது ஒரு பஞ்சகாலத்திற்குள்ளாய் தேசம் போகும் பொழுது. மழை பெய்யாத நாட்களிலும் வேதம் சொல்கிறது ஆண்டவர் காகத்தை கொண்டு எலியாவை ஆண்டவர் போஷிக்கிறார். சில நேரத்தில் நமக்கும் சில நம்முடைய நினைவுகளில் இந்த லாக்டவுன் முடியாட்டியும் நல்லந்தான், என்னென்னா எலியாவை போலவே நம்ம காகத்துக்கு எந்த பணமும் டிப்ஸும் கொடுக்கறது இல்லை. நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், அது சரியாக காலையில் கொண்டு வந்து அப்பத்தை போடுது, மாலையில் கொண்டு வந்து அப்பத்தை போடுது, தண்ணீரும் வற்றி போல, அதனால் நமக்கு தண்ணீரும் இருக்குது. நம்ம இதுக்காக பெருசாக பிரயாசப்படலாம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம போஷிக்கிறோம். அதனால் நம்ம சில நேரத்தில் யோசிக்கலாம், இந்த லாக்டவுன் இப்படியே போனாலும் கொஞ்சம் நல்லந்தான், சரியான நேரத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட் நமக்கு கொஞ்சம் பணத்தை தரும், வாட்டர் நம்ம வீட்டுக்கு வருது, தண்ணி வருது, ஆனால் வாட்டர் பில் வரலை. இப்படி நம்ம வாழ்ந்ததே இல்லை. எலக்ட்ரிசிட்டி நம்ம வீட்டுக்கு வேலை செய்து, ஆனால் எலக்ட்ரிசிட்டி பில் வரவே இல்லை. இப்படியே போனால் நல்ல ஒன்று, எலியாவை போலவே நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் இந்த 7வது வசனத்தில் நடக்கிறது, இதைத்தான் நான் கவனிக்க உங்களுக்கு பேச விரும்புகிறேன்.
கத்தர் கட்டளையிட்ட வார்த்தைக்கு எலியா கீழ்ப்படிந்து நடந்த பின்பதாக ஒரு சம்பவம் நடக்கிறது. இதை சாதாரணமாக அந்த வேத பகுதியிலே அந்த எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். ஆனால் இது தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறதான காரியம். 7வது வசனத்தை நாம் பார்ப்போம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போனது. இதை நீங்கள் குறித்து கொள்ளலாம். சில நாட்களுக்கு பின்பதாக அந்த ஆறு வற்றி போனது. எந்த ஆறு? கத்தர் எலியாவை போஷிப்பார் என்று சொல்லி கத்தர் எந்த ஆற்றுக்கு எலியாவை அனுப்பினாரோ அந்த ஆறு வற்றி போனதா? இது எலியாவா யோசித்து செய்த ஒரு முடிவல்ல. இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும், இதுதான் சரியான இடம் என்று சொல்லி எலியா யோசித்ததல்ல. 2வது வசனம் சொல்கிறது, இது கத்தருடைய வார்த்தை, இங்கே வரும்படியாய் கட்டளையிட்டது கத்தர், இங்கே உன்னை போஷிப்பேன் என்று வாக்கு கொடுத்தது கத்தர். ஆனால் கத்தர் எந்த ஆற்றுக்கு போக வேண்டும் என்று நம்மை அனுப்பினாரோ அந்த ஆறு வற்றி போகிறது. அந்த ஆறு வற்றி போகிறது. எப்படி ஐயா கத்தர் நம்மை போஷிப்பார் என்று ஆயத்தப்படுத்தின ஆறு வற்றி போகிறது? வற்றி போகும் பொழுது நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, இந்த வருடம் ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் தீர்மானிக்கல. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வாக்கு தந்தீங்க, நீ கீழாகாமல் நீ மேலாகுவாய், நீ வாழாகாமல் நீ தலையாகுவாய். இந்த வருடம் 2020வது வருடம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான ரெட்டிப்பான வருடம்னு சொன்னது நீங்க தானே ஆண்டவரே? என்னுடைய வியாபாரத்தில் ஒரு விசாலத்தை காண்பேன் என்று சொன்னது நீங்க தானே ஆண்டவரே? ஆனா இப்பொழுது இந்த ஆறு வற்றி போயிருக்கிறது. வாக்கு கொடுத்தது நீங்க தானே, போகும்படியாய் கட்டளையிட்டது நீங்க தானே? இந்த வருடத்திலே அநேக உயர்வுகளை என்னுடைய வேலைத்தளத்தில் நான் காண்பேன் என்று அநேகருடைய அதிகாரியுடைய கண்களில் தயவு எனக்கு உண்டு பண்ணுவீர் என்று சொல்லி எனக்கு பேசினது நீங்க தான் ஆண்டவரே. ஆனால் 2 கிழமைகளுக்கு முன்பதாக வருகிற மாதங்களில் எங்களுக்கு முழுமையான சம்பளம் தர முடியாது, இதற்கு பின்பதாக இது தொடர்ந்தால் சில நேரத்தில் வேலையிலிருந்து உங்களை நாங்கள் விலக்க வேண்டும், சிலர் வேலையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். எப்படி ஆண்டவரே இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் வாக்கு கொடுத்தது நீங்க தானே? இந்த காலை நேரத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறது, ஆண்டவர் அழைக்கிற ஆறு வற்றி போனால் நாம் என்ன செய்வது? இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் என்னுடைய வியாபாரத்தில் விசாலத்தை காண்பேன், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு பெருக்கத்தை காண்பேன். சில நேரத்தில் போதகர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தா, இந்த வருடத்தில் தான் நம்ம பில்டிங் ப்ரொஜெக்ட் முடியும் என்று இந்த ஜனவரி மாதம் நம்ம அறிக்கை செய்திருப்போம். இது ஆண்டவர் தந்தது, இதை செய்து முடிப்பார், சபையை கட்டுவார் இந்த வருடத்தில். ஆனால் ஆறு வற்றி போய்விட்டது. இந்த வருடத்தில் சபை நாம் ஆயத்தப்படுவோம், ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காணப்போகிறோம், கர்த்தர் நம்மை விசாலத்திற்குள்ளே நடத்த போகிறார், ஒரு பெருக்கத்தை காணப்போகிறோம் என்று பேசப்பட்ட வார்த்தை இது, கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் அழைத்த ஆறு வற்றி போனால் நாம் என்ன செய்வது? ஆண்டவர் அழைத்த ஆறு வற்றி போய்விட்டது. இது எலியா தீர்மானித்ததல்ல, எலியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. சொல்லலாம், ஆண்டவரே இதை நான் உங்களுடைய வார்த்தையின்னு நான் நம்புவதற்கு முன்பதாக அநேக இடத்துல இதை குறித்து நான் பேசினேன், அவர்கள் இது தேவனுடைய வார்த்தை என்று ஆமோதித்தார்கள், அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், அவர்களும் இதை பேசினார்கள், அநேக அடையாளங்களும் நான் பார்த்தேன். நீங்கள் அல்லவா பேசினீங்க, நீங்கள் அல்லவா கட்டளையிட்டீங்க இந்த ஆற்றுக்கு போகும்படியாக. ஆனால் இந்த ஆறு வற்றி போனது. சில நேரத்தில் நினைக்கலாம் இது சாத்தியமாகாது, எப்படி தேவன் அழைத்து ஆறு வற்றி போவது? ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் கட்டளையிட்டார், எலியாதற்கு கீழ்ப்படுகிறான், ஆனால் சில நாட்களுக்கு பின்பதாக அந்த ஆறு வற்றி போகிறது. ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம், ஆனால் நம்முடைய தேவன் முடிவுக்கு வருகிறவர் அல்ல. அவர் நித்தியத்தின் தேவன். ஆங்கிலத்தில் ஹீஸ் அன் இட்டர்னல் காட். சீசன்ஸ், ஒரு காலகட்டம் ஒரு முடிவுக்கு வரலாம், ஆனால் நம்முடைய தேவன் அவர் நித்தியத்தின் தேவன். மீண்டுமாய் தேவனை நம்ப நீங்கள் ஆயத்தமா? ஏனென்றால் வேதம் அடுத்த வசனங்களை சொல்கிறது, கத்தர் அழைத்த ஆறு வற்றி போன பின்பதாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் எலியாவை எப்படி நடத்துகிறார். 8வது வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது தேவன் அழைத்து ஆறு வற்றி போன பின்பதாக அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. இதிலே நீங்கள் கவனிக்க வேண்டியதான காரியம், கர்த்தர் அழைத்து ஆறு வற்றி போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில வற்றி போக கூடாது. இதற்கு பின்பதாக கர்த்தரை விட்டு தூரம் போவதை காட்டிலும் உங்களை இந்த காலை நேரத்தில் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நெருக்கத்திற்குள்ளே நாம் போகும் பொழுது ஆண்டவர் விசாலத்தை அறிக்கை செய்தார், ஆண்டவர் மகிமையான வருடம் என்று சொன்னது இந்த வருடம், ஆனால் ஆறு வற்றி போன பொழுது ஒன்றை நீங்கள் மறக்க கூடாது. ஆறு வற்றி போனாலும் ஆண்டவரின் சத்தம் உங்கள் வாழ்க்கையில வற்றி போக கூடாது என்றால் அடுத்த படியை எடுக்கும்படியாக, அடுத்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் எலியாவுக்கு வருகிறது. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? ஆறு வற்றி போனாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய சத்தம் உன்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வற்றி போக கூடாது. ஏனென்றால் ஆறு வற்றி போகும் பொழுதும் தேவன் நம்மை நடத்துகிற விதம் அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி. எட்டாவது வசனத்தை வாசிப்போம், ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஓகே, அந்த ஒன்பதாவது வசனம் ஆரம்பத்தில் வேதம் சொல்லுகிறது, அரைஸ் ஆங்கிலத்தில், நீ எழுந்து. இதற்கு பின்பதாக ஆறு வற்றி போன பின்பதாக அங்கே நீ தரித்திருக்க முடியாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தது உண்மைத்தான், ஆண்டவர் விசாலத்திற்குள் நடத்துவார் என்று சொன்னது உண்மைத்தான், ஆனால் இப்பொழுது உன்னுடைய வியாபாரத்திலே எந்த நாட்களிலும் காண முடியாத ஒரு தோல்வியையும் ஒரு இழப்பையும் நீ சந்திக்கும் பொழுது அங்கே நீ நிற்பதல்ல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை வந்த பின்பதாக ஒரு செயல் இருக்கிறது. தேவன் சொல்கிறார் எழும்பு, அதற்கு பின்பதாக அந்த ஆற்றண்டையில நிற்பதல்ல, இப்பொழுது நீ எழும்ப வேண்டும், இப்பொழுது நீ எழும்ப வேண்டும். இதற்கு பின்பதாக ஒரு செயல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆறுதலுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நீ செயல்படும்படியாக தேவன் பேசுகிறார். அநேக நேரத்தில் நான் சிலரை குறித்து விசாரிக்கும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, இந்த லாக்டவுன் இல்லாட்டி இந்த பிரச்சனையின் நடுவில் நம்ம வீட்டில் எனக்கு எல்லாமே செஞ்சு முடிஞ்சு இனி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிரதர், ரொம்ப போராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வயதில் அதே வீதியில் வாழ்கிற இன்னொரு நபருக்கு தொலைபேசியில் பேசும் பொழுது அவர் சொல்லுவார், ஐயோ நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறேன், அநேக காரியங்களை நான் செயல்படுத்துகிறேன், எத்தனையோ காரியங்களை செய்ய முடியாத காரியங்களை நான் செய்து கொண்டு வருகிறேன், நான் முயற்சி செய்கிறேன். ஒன்றும் செய்யாமல் இருப்பது உன்னுடைய சூழ்நிலைகளை நாம் காரணம் படுத்த முடியாது. ஒன்றும் செய்யாமல் இருப்பது நாம் எடுக்கிற ஒரு தீர்மானம். கர்த்தர் அந்த ஆற்று வற்றி போக வைத்தார் என்று சொன்னால் அதற்கு பின்பதாக செயல்படுத்துவதற்கு ஒன்றை பேசுகிறார், செயல்படுத்துவதற்கு ஒன்றை பேசுகிறார். நான் வேகமாய் போகிறேன். அதற்கு பின்பதாக நமக்கு இந்த சம்பவம் தெரியும். சாரிபாத் ஊரின் விதவையை எலியா சந்திக்கும் பொழுது அவர் சில விறகுகளை அவர் பொறுக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், தனக்கு தன் சற்று தண்ணீர் தரும்படியாக, தண்ணீர் தரும்படியாக, அதை எடுத்து கொடுக்கும்படியாக. அந்த விதவை போகும் பொழுது மீண்டுமாக எலியா சொல்கிறார், எனக்கு ஒரு அப்பத்தை தரும்படியாக. அப்பொழுது அவள் சொல்லுகிறார், நான் விறகு பொறுக்கி கொண்டு இருப்பதே, நம்முடைய வீட்டில் கொஞ்சம்தான் அப்பமாக இருக்கு, இதை இன்னைக்கு நம்ம சுட்டு நானும் என் மகனும் இதை சாப்பிட்டு இதற்கு பின்பதாக மறித்து போக போகிறோம். எலியா சொல்லுகிறார், அது உண்மைதான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது எனக்கு அப்பத்தை தரும்படியாக. அங்கே எண்ணெய் வற்றி போகிற நிலை, ஆனால் வார்த்தை வற்றி போகவில்லை. எலியாவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் அந்த தண்ணீர், அந்த ஆறு வற்றி போகிறது, ஆனால் வார்த்தை வற்றி போகவில்லை. ஒன்றை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிட்ட ஆறே வற்றி போகலாம், ஆனால் அவருடைய ஆண்டவரின் சத்தம் வற்றி போவதற்கு நாம் இடம் அளிக்க கூடாது. என்றால் வற்றி போகும் பொழுது அடுத்த தீர்மானம், அடுத்த காரியம், அடுத்த தேவனுடைய திட்டத்தை எப்படி தேவன் விளங்கப்படுத்துகிறார் என்றால் அவருடைய சத்தத்தின் மூலமாக, அவரின் சத்தத்தின் மூலமாக. அதுக்கு பின்பதாக நாம் பார்க்கிறோம், அவள் அப்பத்தை சுற்றி முதலாவது எலியாவுக்கு கொடுக்கும் பொழுது அவள் மேல் வருகிற ஆசீர்வாதம் இதுதான், இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதம். கவனமாய் பாருங்கள், பதினான்காவது வசனம், இதுதான் இந்த மாதத்திற்கான ஆசீர்வாத வசனம், வாசியுங்கள். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், தேசத்தின் மேல் தேவன் மீண்டுமாக மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இஸ்ரவேலின் தேவன் கட்டளையிடுது இதுதான். இந்த வசனத்தை அநேக நேரத்துல நாம் வாசித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தோடு இதை நான் பார்க்க விரும்புகிறேன். இந்த இரண்டு வசனங்களை சற்று கவனித்து பாருங்கள். பானையில் மா சிலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்கிற வாக்குத்தம் நிறைந்து வழிகிற வாக்குத்தம் அல்ல. பானையில் மாவு நிறைந்திருக்கும், எண்ணெயில் மாவு அதாவது எண்ணெயில் கலசத்தில் எண்ணெய் நிறைந்திருக்கும் என்று வாக்குத்தம் வரவில்லை. குறைந்து போகாது, வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் அல்ல, போதுமான அளவு ஆசீர்வாதம் தான் தேவன் நமக்கு தருகிறார். போதுமான அளவு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த இடத்துல கட்டளையிடுகிறார். நம்ம நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் நமக்கு வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை தரல? நான் இதிலே தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய பர்பஸ், தேவனுடைய நோக்கம் எவ்வளவு மகிமையானது என்பதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 15வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவனும் இவனும் அவன் வீட்டாரா அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். ஒன்றை நாம் கவனிப்போம், ஆற்றண்டையில இருக்கும் பொழுது எலியா போஷிக்கப்பட்டான். ஆனால் சாரிபாத்தின் வீட்டுக்கு, அந்த விதவையின் வீட்டுக்கு போகும் பொழுது எலியாவின் மூலமாய் தேவன் ஒரு குடும்பத்தை போஷிக்கிறார். ஆற்றண்டையில் இருக்கும் பொழுது ஒரு நபர் போஷிக்கப்படுகிறார், ஆனால் அந்த வீட்டுக்குள் போகும் பொழுது ஒரு குடும்பம் போஷிக்கப்படுகிறது. சில நேரங்களில் ஆறு வற்றி போவது மகத்துவத்தை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் இந்த இடத்துல போஷிக்கப்படுகிறார், ஆனால் அதுக்கு பின்பதாக எலியா அந்த வீட்டுக்கு போகும் பொழுது, எலியா போஷிக்கப்படுகிறது உண்மைதான், ஆனால் அவன் மூலமாக ஒரு குடும்பம் போஷிக்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்னொரு மகத்துவம், தேவன் எவ்வளவு அழகாக மகிமையாய் நடத்துகிறார் என்று பாருங்கள். சில நேரத்தில் நிறைந்தோடு இல்லாவிட்டால் நிறைந்து வழிகிறதான ஆசீர்வாதம் நமக்கு இருந்தும், இதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட நெருக்கம் வர முன்பதாக கர்த்தர் நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை நடத்தியிருப்பார். ஆனால் அப்பொழுது கூட நாம் அநேகருக்கு உதவி செய்திருக்க மாட்டோம். அந்த எண்ணங்கள் நமக்கு சில நேரத்தில் வந்திருக்காது. அவர்களுக்கு உதவி செய்தால் எங்களுக்கு போதுமான அளவு ஆசீர்வாதம் இருக்குமா என்று சொல்லி நாம் சற்று நினைத்திருப்போம். ஆனால் இந்த நாட்களிலே எண்ணெய் குறைந்து போகாதபடி போதுமான அளவு ஆசீர்வாதத்தோடு கூடி அநேகருடைய வாயிலே நான் கேள்விப்படுகிறேன், அந்த வீட்டுக்கு நாங்கள் கொடுத்தோம், இந்த வீதியில் இருக்கிறதான இவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். பாருங்க, பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது கூட செய்ய முடியாத காரியங்களை தேவன் மகத்துவமாக போதுமான அளவின் ஆசீர்வாதத்திலே தேவன் நம்மை நடத்துகிறார். தேவன் நம்மை நடத்துகிறார். இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். போதுமான அளவு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். உன்னுடைய கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதல்ல, அது குறைந்து போவதல்ல. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். நாம் மூலமாக அநேகரை போஷிக்கும்படியாக ஆற்றை வற்றி போக பண்ணி அவர் நம்மை ஒரு வீட்டுக்குள்ளாய் அனுப்புகிறார். இது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. கடைசியாய் நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 30:8-9. நீதிமொழிகள் 30:8-9. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. ஏன் 9வது வசனம் சொல்லுகிறது? நான் பரிபூரணம் அடைகிறதனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். என் படியை எனக்கு அளந்து போஷித்தரலும். அன்றாடைக்கு தேவையான, அந்த நாளுக்கு தேவையான காரியத்தை எனக்கு தந்து குறைவு போகாதபடி என்னை நீங்க போஷிங்க. இந்த மாதத்திலே மீண்டுமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஆறு வற்றி போகலாம், ஆனால் ஆண்டவரின் சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வற்றி போக கூடாது. ஆண்டவர் அழைத்த அந்த ஆறு வற்றி போகும் பொழுது அது முடிவல்ல, அங்கே நாம் தரித்திருப்பதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்கு பின்பதாக நான் உன்னை நடத்த மகத்துவமாக மகிமையாய் உன்னை நடத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு பேசினதான வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? நாம் எங்கே இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை
நீர் கட்டளையிடாவிட்டாலும் வழிந்தோடுகிற ஆசீர்வாதம் நமக்கு இல்லாவிட்டாலும் இந்த நாட்களிலே நமக்கு போதுமான அளவு ஆசீர்வாதத்தை நீர் நமக்கு தந்து நம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நம்மை நடத்துகிறீங்களே. உங்களுடைய வழிநடத்தல் எவ்வளவு மகிமையானது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சற்று நன்றி செலுத்தி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். யாவரும் இந்த நேரத்தில் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நம் ஜெப நேரத்தில் காணப்படுவோம். நம் தேவனுக்கும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இது உயிர்ப்பிக்கிறதான ஒரு வார்த்தை, நம்மை பலன் நமக்கு பலன் தருகிறதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஒரு சபையாய் ஒரு குடும்பமாய் எங்களுடைய இருதயங்கள் உம் பக்கமாய் திருப்புகிறோம். உம்முடைய வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் போதுமான அளவு ஆசீர்வாதத்தோடு எங்களை மகிமையாய் நடத்துகிறீங்க. அநேக நேரத்தில் ஆண்டவர் அழைத்த இந்த ஆறு எப்படி வற்றி போகலாம், ஆண்டவர் அழைத்த இந்த இடத்திலே நான் வந்து நிற்கிறேனே எப்படி இந்த வார்த்தை பற்றி போகலாம் என்று நாம் அங்கலாய்த்திருக்கலாம். இதை ஏன் தேவன் நமக்கு கட்டளையிட்டார் என்று அநேக நினைவுகளோடு இருக்கலாம். இந்த நாட்களிலே இனி எடுக்கிறதான முயற்சிகள் ஆண்டவரே, இனி அவர்கள் படுகிறதான பிரயாசங்கள், அது கொஞ்சமாக இருந்தாலும் அவருடைய வியாபாரங்களில் இருக்கட்டும், அவருடைய வேலை ஸ்தலங்களில் இருக்கட்டும், கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு தயவை நீங்கள் கட்டளையிடுங்க. கர்த்தர் ஒரு மகிமையான கிருபையை நீங்கள் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலே எதுவும் குறைந்து போகாதபடி ஆண்டவரே, எதுவும் வற்றி போகாதபடி, எண்ணெயும் குறைந்து போகாதபடி, மாவு சிலவழிந்து போகாதபடி, போதுமான அளவின் ஆசீர்வாதத்தோடு உம்முடைய மக்களை நீர் நடத்த நீர் வல்லமை உள்ளவர். உம்முடைய வாக்குக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.